ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு சாப்பிட்டு நமக்கு போர் அடிச்சிருக்கும். ஸோ இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எக் இல்லாமல் நம்ம வந்து இன்றைக்கி ஆம்லெட் பண்ணி சாப்பிட போகிறோம். வெஜ் ஆம்லெட் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து 1 கப் ஆஃப் பாசிப்பருப்பு எடுத்துட்டேன். ஸோ இந்த பாசிப்பருப்பு வந்து 3 to 4 hours நம்ம நல்லா ஊற வச்சுட்டு 3 பச்சை மிளகாய், 1/2 இன்ச் இஞ்சி போட்டு நம்ம நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும். நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த குவான்டிட்டி வந்து நீங்கள் எவ்வளோ பேர்த்துக்கு சர்வ் பண்ணுறீங்கிறத பொறுத்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஏன் அந்த பச்சை மிளகாயும் ஜிஞ்சரையும் நம்ம அரைக்கிறோன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம இந்த ஆம்லெட் ரெசிபி சாப்பிடும்போது நல்ல ஃப்ளேவர் இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக சின்ன வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கேரட் பீன்ஸ் குட்டியாக கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி 1 கை சாப் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் அதே மாதிரி நல்லா சாப் பண்ணியிருக்கேன். பெருங்காயம் 1 பிஞ்ச், சோடா உப்பு 1 பிஞ்ச், அரிசி மாவு 3 முதல் 4 டேபிள்ஸ்பூன், உப்பு. இப்போ இதெல்லாமே நம்ம ஒவ்வொன்றா நம்ம வந்து கலந்துடலாம். உப்பு, அரிசி மாவு, பெருங்காயம், சோடா உப்பு, இதெல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் அரிசி மாவு வந்து நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா தோசைக்கு உங்களுக்குலாம் கிறிஸ்பியாக இருக்கும், அதனால் ஆட் பண்ணுறோம். இப்போது மற்ற வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன், டொமேட்டோ, கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை. இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு 5 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுருவோம். நல்லா செட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து தோசை பேன் வந்து ஹீட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட். கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுங்க. இப்போ இது தோசை பேன் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை எடுத்து தோசை வார்த்துடலாம். தோசை வந்து நம்ம கிறிஸ்பியாக வார்க்க முடியாது, ஓரளவுக்கு நம்ம வந்து கெட்டியாக தான் போட முடியும். பட் ஆனால் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஆயில் சேர்த்துட்டு நல்லா கீழ் பாட்டம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுறேன். இப்போ இந்த ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல ஆம்லெட் மாதிரியே இருக்கும். நம்ம எக்கில் ஆம்லெட் போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இன்னும் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பட் இதுவே வந்து போதுமானது, நம்ம நல்லா வந்து ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாசிப்பருப்பு எவ்வளோ நல்லது அப்படின்னு வந்து நமக்கு தெரியும். கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி தால் வகைகள்லாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வந்து சாப்பிடணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அதை வந்து சட்னி ஆர் சாம்பார் கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ஈஸியாக 1-20 மினிட்ஸில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம முடிச்சிடலாம். செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கங்காட்டி குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து சாம்பார் கூட சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. செம டேஸ்ட்டாக இருக்குது. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.